இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கெமிஸ்ட்ரியில வந்து ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன், இதுக்கான டீச்சிங் எய்டு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்பின்னிங் டேப். இது வந்து நம்மளே ஹேண்ட்மேடா பண்ணது, நம்மளே இந்த செதுக்குனதுக்கான வீடியோ வந்து இருக்கு. ஏன்னா அந்த டீச்சிங் எய்டா நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த வேர்ல்டே வந்து கிரேம் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புல நம்மளை வச்சிருக்காங்க, கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. கிளாஸ் ரூம்னா இப்படித்தே இருக்கும், இப்படித்தான் டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் வெளிவந்து நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் இந்த செஷன்ல. என்ன சொல்லி கேட்டோம்னா, போர்டு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இதோட டீச்சிங் எய்டு. இந்த டீச்சிங் எய்டு அந்த பம்பரத்தை யூஸ் பண்றப்போ உங்களுக்கு தெரியாது ஏன்னு சொல்லிட்டு. இப்ப ஆர்த்தோ பாரா ஹைட்ரஜன் அப்படிங்கிறத பத்தி லைட்டா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதோட நேச்சர் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தோம்னா ஹைட்ரஜன்ல நம்ம பார்த்தோம்னா ஐசோடோப்ஸ், ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம்னா இப்ப அந்த பீரியாடிக் டேபிள், அந்த தனிமை ஒரு சட்டவணையில ஒரு சிறப்பான இடம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு தனி ரீசன் இருக்கு. ஏன் அதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு இடம் ஏன் கொடுக்கணும், ஒரு தனிப்பட்ட பிளேஸ் ஏன் அது கொடுக்கணும் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ரீசன் இருக்கு. அதை வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். இப்போ வந்து ஐசோடோப்ஸ், ஐசோடோப்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரியும், ஐசோடோப்பு, ஐசோடோனு, ஐசோபார், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டெஃபினேஷன் மாதிரி. இப்போ ஐசோடோப்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் இதில் கவர் பண்ணிட்டு ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஐசோடோப்ஸ்னு என்னன்னா, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் இன் மாஸ் நம்பர். அதாவது அட்டாமிக் நம்பர்னா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அட்டாமிக் நம்பர்னா ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரானோட எண்ணிக்கையே அட்டாமிக் நம்பர். இதுதான் அணுவில் காணப்படப்பட எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்கள். இதை நம்ம ஒன்றை நாவும் வச்சுக்கணும், ஏன்னா எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் புரோட்டானோட எண்ணிக்கையும் ஆல்மோஸ்ட் சேமாகத்தே இருக்கும். ஏன்னா ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சேமாக இருக்கணும். இப்போ வந்து எலக்ட்ரானுக்கு வந்து என்ன சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் சார்ஜ் இருக்கும், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். தென் புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நியூட்ரானுக்கு வந்து இட் ஹேஸ் நோ சார்ஜ். ஸோ எதாவது நியூக்ளியஸில் இருக்கும், நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன, உட்கரில் எது இருக்கும்னா நியூட்ரானும் புரோட்டானுமே உட்கரில் இருக்கும். நியூட்ரான் பிளஸ் புரோட்டான் ரெண்டும் சேர்ந்ததே உட்கரும். இப்போ பார்த்தோம்னா நியூக்ளியஸில் புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு இட் ஹேஸ் நோ சார்ஜ். ஸோ நெட் சார்ஜ் வந்து என்ன வரும்னு சொல்லிட்டோம்னா பாசிட்டிவ் சார்ஜ். இதுவே வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே, இந்த பேசிக் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், எவ்ரி திங் வந்து ஆட்டம்னு, ஆட்டத்தை பற்றி ஏ டு ஜெட் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தோம்னா ஆட்டம்ங்கிறது எப்படி இருக்கும், அதோட சேஃப் என்ன, ஸ்பெரிக்கல் சேஃபில் இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா எலக்ட்ரான் எங்கே இருக்கும், எலக்ட்ரான் வந்து எப்படி ரிவால்வ்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கு உட்கருவை சுற்றி அப்படின்னு பார்த்துருப்போம். தென் அந்த எலக்ட்ரான் சுத்தி வர்ற அந்த வட்ட வடிவ பாதை, அதுக்கு பேர் வந்து ஆர்பிட்னு சொல்லியிருப்போம். இதே ஆர்பிட்டு, ஆர்பிட் ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஆர்பிட்டால்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுல உட்கரு சுத்தி அந்த சர்க்குலர் பாத் அந்த வட்ட வடிவ பாதைக்கிட்டே ஆர்பிட்டால் அப்படிங்கிற பேரு. தென் இப்ப எலக்ட்ரான் மட்டும்தான் சுத்தி வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எல்லா இடத்துலையும் மேக்சிமம் எல்லா இடத்துலையும் எலக்ட்ரான்ஸை பற்றி தான் படிப்போம். ஏன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஆனால் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அதாவது ஒன் ஆட்டம் டு அனதர் ஆட்டம், அது ஒன் மாலிகுல் டு அனதர் மாலிகுல், ரெண்டு கடையில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதே நம்ம இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். அது ஸ்ட்ராங்காக நடக்குதா வீக்காக நடக்குதா அப்படிங்கிற பொறுத்து அதை கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து இந்த புரோட்டான் நியூக்ளியஸ் அந்த உட்கருவை டச் பண்ணுற இடமே ஒரு சில இடங்கள்லேருந்து நம்ம டச் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப டச் பண்ணுவோம். தென் பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபைல் எலக்ட்ரோஃபைல் படிக்கிறப்ப டச் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் அணுவை பற்றி அதோட ஐசோடோப்ஸை பற்றி படிக்கிறப்ப நியூக்ளியஸை பற்றி லைட்டாக டச் பண்ணுவோம். என்ன சொல்லி கேட்டோம்னா, இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ், இது வந்து உட்கருவை சுற்றி வருகிறது எதுல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சர்க்குலர் பாத், அந்த சர்க்குலர் பாத் அதாவது அந்த வட்ட வடிவ பாதைக்கு பேருதே ஆர்பிட்டால்ஸ் அப்படிங்கிறது, ஆர்பிட்ங்கிறது. இப்ப
அப்ப எலக்ட்ரான் மட்டும் சுத்தி வருதா, புரோட்டான் வந்து ஸ்டேஷனரியா அதாவது அதே இடத்துல நிலையா இருக்கா அப்படின்னு சொல்றா கிடையாது. இட் ரிவால்வ்ஸ், இட் ரொட்டேட்ஸ் அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ், அதுவே அதோட அச்சை பற்றி சுழண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் என்ன சொல்லி பார்த்தோம்னா, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரன் இன் டிஃபர் இன் மாஸ் நம்பர். இதே ஐசோடோப்ஸோட டெஃபினேஷன்ஸ். கார்பனுக்கு இருக்கு மூணு ஐசோடோப்ஸ், ஹைட்ரஜனுக்கு இந்த இதில் மூணு ஐசோடோப்ஸ் இருக்காங்க. என்னன்னா புரோட்டியம், டீட்ரியம், டிரிட்டியம்ங்கிறது மூணு ஐசோடோப்ஸ். அதாவது ஒரு அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், மாஸ் நம்பர் அதாவது நியூட்ரானும் புரோட்டானும் சேர்றப்ப மாஸ் நம்பர் நமக்கு கிடைக்கும், அது வந்து டிஃபர் ஆகும். இதுல இருந்து கழிச்சு இந்த நியூட்ரானை கண்டுபிடிக்கிற இந்த கால்குலேஷன் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல புரோட்டானோட அந்த பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ரெஸ்ட்ல இருக்கா மோஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மோஷன்ல இதே இருக்கு. ஆனா இட்ஸ் ரிவால்வ்ஸ், இட்ஸ் மீன்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், இட் ரொட்டேட்ஸ் அபவுட் இட் ஓன் ஆக்சிஸ். அதாவது இது அதோட அச்சம் பற்றி அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு, மூவ் ஆகாம. இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ, ஆனா மோஷன் வந்து பாசிபிளா இருக்கு. இப்ப இது வந்து சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம், இது வந்து ரெஸ்ட்ல இல்ல மோஷன்ல இருக்கு. அதாவது அந்த அந்த ஆக்சிஸ அந்த அச்சை பற்றி சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அது ஒரே டைரக்ஷன்ல இருக்கா இல்ல வேற வேற டைரக்ஷன்ல இருக்கா அப்படிங்கறத இந்த ஆர்த்தோ பாயரா ஹைட்ரஜன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆக்சுவலி இது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரெண்டு விதமான பாசிபிலிட்டி வந்து இங்க வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்னு வந்து ஆர்த்தோ அண்டு பாரா ஹைட்ரஜன். ஆர்த்தோ ஹைட்ரஜன்ல வந்து அந்த புரோட்டான் ஸ்பின் மூமெண்ட், புரோட்டான் ஸ்பின்னை பத்தி பேசுறோம். இங்க எலக்ட்ரானை பத்தி நம்ம பேசவே இல்லை, இப்ப புரோட்டானை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். புரோட்டான் வந்து எப்படி ஸ்பின் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் லைக் அ ஸ்பின்னிங் டாப், இது மாதிரி ஸ்பின் ஆகுது. எப்படி எந்த டைரக்ஷன்ல இது வந்து ஸ்பின் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரெண்டு பம்பரம் இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா, இது வந்து இப்படி சுத்துது, இது வந்து கிளாக் வைஸ், கிளாக் வைஸா சுத்துது, ஏதாவது இந்த டைரக்ஷன்ல சுத்துது அப்படின்னா இது வந்து இதுவும் இந்த டைரக்ஷன்லயே சுத்துது அப்படின்னா இது வந்து ஆர்த்தோகை. தென் இது வந்து ஒரு டைரக்ஷன்ல இப்படி சுத்துது, இது வந்து இப்படி சுத்துது அப்படின்னா இது வந்து ஆண்டி கிளாக் வைஸ்ல சுத்துது அப்படின்னா ஆண்டி கிளாக் வைஸ்ல சுத்து. ஒன்னு வந்து கிளாக் வைஸ், இன்னொன்னு வந்து ஆண்டி கிளாக் வைஸ். அதாவது கடிகார முள்ளோட திசையில ஒண்ணு, கடிகார முள்ளோட எதிர் திசையில ஒண்ணு சுத்துதுன்னா இது வந்து பாரா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது. இதை வந்து எக்ஸ்பிரிமெண்டா இப்ப நம்ம பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன எப்பயுமே நம்ம வந்து கிளாஸ் ரூம் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, வேர்ல்டவே ஒரு லேப் மாதிரி கன்சிடர், கிளாஸ் ரூம் மாதிரி கன்சிடர் பண்ணணும். தென் போர்டை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நெட் சோர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி நம்ம அந்த டெஸ்க்ல வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க. ஆர்த்தோவை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை, ஏன்னா அது வந்து ஒரே டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். இட்ஸ் ரொட்டேட் இன் த சேம் டைரக்ஷன்ஸ், ரெண்டு ஆட்டம் வந்து ஒரே டைரக்ஷன்ல வந்து ரொட்டேட் ஆகும், அந்த கிளாக் வைசைட் ரொட்டேட் ஆகும் ஆர்த்தோ வகையில. இப்ப பாரா வகையில எதுவும் பிரச்சனை ஏற்படும், ஏன்னா பாரா வகையில ஒரு இது வந்து ஸ்பின் வந்து புரோட்டானோட ஸ்பின்னை பத்தி பேசுறோம். இங்க எலக்ட்ரானை பத்தி நம்ம பேசவே இல்லை, அது எப்படி சுத்துதுன்னு. இங்கேயும் அந்த ஸ்பின்னை பத்தி பேசுறோம், இது ஒரே வயசுல இருக்கா, கிளாக் வயசுல இருக்கா, ஆண்டி கிளாக் வயசுல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, இது ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்பின்னிங் டாப் எடுத்தாச்சு, ஸ்பின்னிங் டாப் நல்லா சுத்தியாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த புரோட்டான் நியூக்ளியஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த புரோட்டான் நியூக்ளியஸ் வந்து எப்படி ஸ்பின் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் லைக் அ ஸ்பின்னிங் டாப், இது மாதிரி ஸ்பின் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ எடுத்து இந்த இடத்துல வச்சு பார்ப்போம், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நியூக்ளியஸ் எப்படி ஸ்பின் ஆகுது அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா ஆண்டி கிளாக் வைஸ் சுத்துது வந்து, இப்போ வந்து ஆண்டி கிளாக் வைஸ் அந்த ஸ்பின்னிங் டாப் வந்து சுத்துது.
சுத்தி முடிக்கிறப்ப டைரக்ஷனை பார்த்தா ஸ்லோவா பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி சுத்தி முடிஞ்சுன்னு பாக்குறப்ப எப்படி சுத்துச்சு. இதுவே இப்ப வந்து ரிவர்ஸ் சுத்துறோம். போன தடவை பார்த்தோம்னா இப்படி சுத்திருப்பேன், இப்படி சுத்திருப்போம். அதாவது கிளாக் வைஸ்ல இதை சுத்துறப்ப இது வந்து இங்கிட்டு சுத்தம், இதை ரைட்ல சுத்தணும்னா லெப்ட்ல சுத்தம், இப்போ உங்களுக்கு லெப்ட்ல சுத்தணும்னா ரைட்ல சுத்தம். அந்த மாதிரி இதை இப்ப ரிவர்ஸ்ல சுத்தலாம், ஒன்னு ரிவர்ஸ்ல சுத்தணும் இல்ல லெப்ட் ஹேண்ட்ல சுத்தணும். வந்து லெப்ட் ஹேண்ட்ல சுத்தி காமிக்கிறேன். லெப்ட் ஹேண்ட்ல சுத்துறப்ப நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கிடைக்கும். ஸோ லெப்ட் ஹேண்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்ப வந்து லெப்ட் ஹேண்ட்ல சுத்துறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, கடைசியில சுத்தி முடிக்கிற அந்த டைரக்ஷனை பாருங்க. இது வந்து இப்படி சுத்தி முடிச்சிருக்கோம் ஸ்லோவா, இது வந்து எப்படி சுத்துதுன்னு பாருங்க. இப்ப சுத்துறப்ப பார்த்தோம்னா ஆண்டி கிளாக் வைஸ்ல இப்படி சுத்தி முடிக்கும். பார்த்தோம்னா நியூக்ளியஸ் சுத்த வச்சிருக்கேன். இப்ப சுத்தி முடிக்கிற சுத்துறப்ப மண்ணை போட்டோம்னா எங்கிட்டு தெரிக்குதுன்னு பாருங்க. கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் உங்களுக்கே தெரியும். சுத்தி முடிக்கிறப்ப ரிவர்ஸ் சுத்தம், சுத்துற டைரக்ஷன் தெரியுதா, இந்த வயசுல சுத்துது. இது சுத்துறப்ப இப்படி சுத்தி இருக்கும் ரைட்ல சுத்துறப்ப. இப்ப இதை பார்த்தோம்னா இப்படி சுத்துறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது இப்படி சுத்துற தெரியும். இதுதான் புரோட்டான் ஸ்பின் மூவ்மெண்ட்ங்கிறது. பாரா டைப்புக்கான டயக்ராம். இப்ப ஆர்த்தோ டைப்புக்கு எப்படி அந்த நியூக்ளியஸ் அந்த உட்கருவோட அந்த மோஷன்ஸ் அதாவது அந்த ரொட்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே சைட்ல இருக்கும். அதைதான் இப்ப செய்ய போறோம். இப்ப கிளாக் வைஸ்ல வைக்கிறோம். சுத்தி முடிக்கிறது எந்த சைடு சுத்துன்னு பார்த்தோம்னா இந்த சைடு பிடிச்சது. இதே மாதிரி எந்த இது வந்து ஆர்த்தோ டைப் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஸ்பின் இது வந்து ஆர்த்தோ டைப். ஆர்த்தோ டைப்ல ரெண்டுமே ஒரே டைரக்ஷன். இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல சுத்துது. இப்போ வந்து என்ன சொல்லி கேட்டோம்னா நெட் சார்ஜ் வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது ஒரே டைரக்ஷன்ல இங்கிட்டு இங்கிட்டு இருக்கும். சோ இது வந்து மதிப்பு இருக்கும். இதே ஆர்த்தோ டைப் பார்த்தோம்னா தெரியும் ஆர்த்தோ. கிளாக் வைஸ் வச்சு ஆண்டி கிளாக் வைஸ் வச்சுட்டு ஆர்த்தோ டைப் வந்து இது வந்து இப்படி எடுத்து பாக்குறப்ப நமக்கு கிளாக் வைஸா தெரியும். இதே ஆர்த்தோ டைப். பேரா டைப் வந்து ஒண்ணு வந்து இப்படி சுத்துனா இன்னொன்னு வந்து இப்படி சுத்தம். ஓகே, இப்ப வந்து இப்போ வந்து ஆர்த்தோ பாரா வகை ரெண்டு கடையில இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி எது ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆர்த்தோ வகை வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம், பாரா வகைக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கம்மி. இது எந்த வெப்பநிலை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அரை வெப்பநிலையில. இப்ப பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்டிஸ் அதாவது காந்த பண்புகளை பத்தி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். காந்தவியல் அந்த பாடம் நம்ம படிக்கிறப்ப என்ன சொல்லி கேட்டோம்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை கம்மி பண்றதுக்கான ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஃபேக்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினோம்னா அந்த இது வந்து கம்மியாகும். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினோம்னா அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ஈர்ப்பு விசை வந்து காந்தத்தை வந்து கம்மியாகும். இதே சமயத்தில் காந்தத்தன்மையுடைய பொருட்கள் அதாவது அந்த டீப் பிளாக் எலமெண்ட்ஸ் காந்தத்தால் கவரப்படக்கூடிய எலமெண்ட்ஸ் மூணு இது என்னான்னு சொல்லி கேட்டோம்னா ஃபெரஸ் அதாவது இரும்பு நிக்கல் நிக்கல் கோபால்ட் இரும்பு நிக்கல் கோபால்ட் மூணுமே டி பிளாக் எலமெண்ட். அதுல டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால அது வந்து அந்த பெரோ பெரோஸ் காந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தனியா படிப்போம். அப்போ வந்து இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது ஏன் இழுக்கப்படுது அப்படிங்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட நியூட்ரோனோட லாவை வந்து கொஞ்சம் ஆட்டி பார்க்கும். ஏன்னா நியூட்ரோனோட லா வந்து புதியிருப்பு நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ் அந்த லா வந்து கொஞ்சம் இது பண்ணி ஆட்டி பார்க்கும் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் கூட இது கம்பைன் ஆகிருக்கும், ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், ஈவன் பயாலஜி கூட வரும்.
ஏன்னா அது எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும், ஒன்னோட ஒன்று பின்னி பணிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வெப்பநிலை அதிகப்படுத்துகிறப்ப எப்படி ஆகுது, ஒரு காந்த பொருள் பெர்ரா காந்த பொருளை நம்ம சேர்க்குறப்ப NO2 இந்த மாதிரி மாலிகுல்ஸை நம்ம சேர்க்குறப்ப அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி ஆகுது அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஓவரால் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஹைட்ரஜன், ஹைட்ரஜனுக்கு ஒரு தனி பிளேஸ் ஏன் கொடுத்துருக்காங்க அந்த பீரியட் டேபிளில். தென் ஹைட்ரஜனோட அந்த மூணு ஐசோடோப்ஸ் புரோட்டியம் டியூட்ரியம் டிரிட்டியம், மூணு ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ்னா என்னன்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர், ஒரே அணி எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்டிருக்கதே ஐசோடோப்ங்கிறது. இதோட மூணு ஐசோடோப்ஸில் இந்த நியூட்ரானோட எண்ணிக்கையை வச்சு மாறுபடும். இதில் புரோட்டியத்துக்கு மட்டும் நியூட்ரான் கிடையாது, மிச்சத்துக்கெல்லாம் நியூட்ரான் இருக்கு. அது எத்தனை எண்ணிக்கையில் இருக்குங்கிற பொறுத்தே அந்த மாஸ் நம்பர் மாறுபடும். ஏன்னா மாஸ் நம்பருங்கிறது நியூட்ரான் பிளஸ் புரோட்டானோட அந்த சம்மேஷன், அந்த கூட்டுத்தொகைதே மாஸ் நம்பர். தென் இதோட நியூக்ளியஸை பற்றி சொல்கிறப்ப அதோட ரொட்டேஷன்ஸ் அதோட ஆக்சிஸை பற்றி இது வந்து சுழலுதுன்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ, ஆனால் மோஷன்ஸ் அதாவது இதை அந்த நகர்வு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது எப்படி இருக்குன்னா இட்ஸ் ரொட்டேட்ஸ் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், அதோட அச்சை பற்றி அதுவே சுழந்துக்கிட்டு இருக்கு, ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சூரியன் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் சூரியனே சுற்றிக்கிட்டே இருக்கு, அதுவே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னே கான்செப்ட் இருக்கு. ஸோ அது மாதிரி தான் இதுவும் புரோட்டானும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த புரோட்டான் சுற்றுற டைரக்ஷனை வச்சு இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து ஆர்த்தோ இன்னொரு வந்து பேரா. ஆர்த்தோவில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஆட்டம் வந்து சேருது, ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம். இது வந்து ஹோமோஜீனியஸ் ஆட்டம்ஸ், ஹோமோ நியூக்ளியர் ஆட்டம்ங்கிறது. அதாவது ஒரே வகை ஹோமோனாலே நமக்கு தெரியும் ஒரே இதுன்னு, ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட்ஸ், ஹோமோ நியூக்ளியர் டையாட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு தெளிவாக கூட சொல்லலாத. இதோட டைரக்ஷன்ஸ் இந்த ரொட்டேஷன் புரோட்டானோட அந்த ஸ்பின் மோமெண்ட்ஸ் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்த்தோ வகை. அதில் பார்த்தோம்னா அம்புக்குறி ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும், அதனால இதுக்கு வந்து மதிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது ஒன்றை விட ஒரு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம், இங்கே ரெண்டு போடலாம் அஞ்சு போடலாம், ஒன்று ஏன் போட்டிருக்கோம்னா இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு ஃபிசிக்ஸில் நம்ம படிப்போம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு என்னன்னு கேட்டோம்னா தொகுபயன் விசை. அதாவது ஒரு விசை வந்து ஒரே டைரக்ஷன் எல்லா விசையும் செயல்படுதா, இல்லை ஆப்போசிட் சைடில் சேம் அமௌண்ட்டில் செயல்படுதா, இல்லை டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் டிஃப்ரெண்ட் நியூட்டனில் டிஃப்ரெண்ட் மதிப்புள்ள விசைகள் செயல்படுதா அப்படிங்கிற பொறுத்து தொகுபயன் விசை எந்த டைரக்ஷன் அமையும் அப்படின்னு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கான்செப்டில் படிப்போம். அதுபடி பார்த்தோம்னாலும் இது வந்து நமக்கு லைட்டாக எக்ஸ்பிளைன் புரிதல் ஏற்படும், ஏன்னா இது வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கு. அப்போ தொகுபயன் விசை வந்து ஒரு மதிப்பை பெறும். இங்கே பார்த்தோம்னா ஒரு புரோட்டான் வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, அதாவது கடிகார முள் திசையில் சுற்றுது. இன்னொரு புரோட்டான் வந்து அதாவது நியூக்ளியஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இதுவும் ஹைட்ரஜன் ஆட்டமே இதுவும் ஹைட்ரஜன் ஆட்டமே, இதுக்கும் ஒரு புரோட்டான் தான் இருக்கு இதுக்கும் ஒரு புரோட்டான் தான் இருக்கு. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இது இதுவும் பார்த்தோம்னா இதுவும் ஒரு ஆஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டெபிலிட்டி இந்த ஆர்த்தோ வகை தான், பாரா வகைக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கம்மி, ஏன்னா எதிர் எதிர் திசையில் இருக்கிறதுனால. இப்போ வந்து ஆர்த்தோ வகையை எப்படி பாரா வகையாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த செஷனில் பார்ப்போம். இது வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு செய்கிறப்ப புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பின்னிங் டாப் ஒரே டைரக்ஷனில் எப்படி ஆக்ட் ஆகுது, ஹரிஜாண்டலாக இருக்கப்ப போர்டில் இருக்கப்ப எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இந்த கிராபிக்ஸ் இதெல்லாம் கிடையாது, இந்த கிராபிக்ஸில் பண்ணி காமிக்கிற அதெல்லாம் எல்லாமே லைவாகத்தையும் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தப்ப ட்ரை பண்ணுங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் யூனிக்காக இருப்போம், யூனிக்காக சிந்திப்போம், அப்படின்னா தான் எக்ஸ்ட்ரா நாலேஜ் நமக்கு வந்து வளரும். ஓகே.